Hi friends, welcome to my channel Best One. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேரட் கீர். இந்த வீடியோவை first time பார்க்கறவங்க ப்ளீஸ் subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell iconஐ click பண்ணுங்க. அப்பதான் நான் next upload பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேரட் கீருக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் 300 கிராம் கேரட் எடுத்துக்கேன். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு யூஸ் பண்ணனும். பால் 1 லிட்டர் எடுத்துக்கேன். தேவையான அளவு sugar, பாதாம் பருப்பு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். முந்திரி பருப்பையும் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வெச்சுக்கணும். நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏலக்காய் இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கணும். நான் ஆல்ரெடி நசுக்கி வச்சிருக்கேன். இப்ப வாங்க கேரட் கீர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கணும். அதுல கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி போட்டுக்கணும். இல்ல ஒரு கிளாஸ் அளவு நான் தண்ணி ஊத்துறேன். இப்ப கேரட்டை பிரஷர் குக் பண்ணனும். ஒரு ரெண்டு விசில் வந்தா போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ ரெண்டு விசில் வந்துச்சு, குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ இந்த கேரட் நல்லா ஆறணும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இது ஆறட்டும். இப்போ கேரட் நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். கேரட் வேக வச்ச தண்ணியவே கொஞ்சம் ஊத்தி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸா அரைச்சாச்சு. இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். நம்ம 1 லிட்டர் பால் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை ஊத்திருக்கேன். பால் நல்லா கொதிக்கணும். இப்போ பால் லைட்டா கொதி வருது. நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பாருங்க, இந்த கேரட் பேஸ்ட் போடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதுல தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணும். நான் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட் தேவையோ அவ்வளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பாதாம் பருப்பு, கட் பண்ணி வச்சிருந்த முந்திரி பருப்பு, இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணனும். பிஸ்தா பருப்பு இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் விடணும், அப்படியே கொதிக்கணும். இப்ப வெயில் அதிகமா இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் இதெல்லாம் சாப்பிடாதவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. அது இது சூடா குடிக்கிறத விட சில்லுன்னு குடிச்சா இன்னும் ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க பிஸ்தா பருப்பு இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள், ஏலக்காய் தூள் வந்து மேல தோல் மாதிரி இருக்குது பாருங்க, அதெல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டு நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி போடுங்க, இல்லைன்னா குடிக்கும் போது அங்கங்க மாட்டும் இல்லைங்களா. இப்படி போட்டா நல்லா இருக்கும். இப்போ கொதி வந்துருச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நான் பால்ல தண்ணியே கலக்காம பண்ணிருக்கேன், அப்பதான் அந்த டேஸ்ட் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப லாஸ்டா குங்குமப்பூ இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற
முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் போட்டணும். இப்ப நம்மளுடைய எம்மியான டேஸ்டியான சில்லான கேரட் கீர் ரெடி. இது சூடா குடிக்கிறத விட சில்லுன்னு குடிச்சா ரொம்ப அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ.